ஹலோ, வெல்கம் டு ஃபோரக்ஸ் தமிழ் .com. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் மார்க்கெட்டுடைய இண்டெக்ஸ் அனாலிசிஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா March 12, டைம் வந்து ஆல்மோஸ்ட் 10 AM ஆகிடுச்சு. ஸோ இந்தியன் மார்க்கெட்ஸ் வந்து எப்படி ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஓப்பன் தான் கொடுத்துருக்கு. எஸ்டர்டே வந்து ஒரு நல்ல ஃபால் இருந்ததுனால இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான் கொடுத்துருக்கு. 9:15 இந்த கேண்டலில் ஓப்பன் ஆகிருக்கு மார்க்கெட்டு. ஸோ ஒரு சின்ன சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் நோக்கி வந்து ட்ராவல் ஆயிருக்கு. ஸோ அந்த டிமாண்ட் ஜோன் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து இந்த டிமாண்ட் ஜோனில் தான் இருக்குது இப்போ ப்ரெசண்டில். ஸோ ஃப்ரெஷ் பையர் வந்து இந்த ஜோனில் வந்து ட்ரேட் எடுக்க வேண்டாம். ஸோ இஃப் இன் கேஸ் இந்த டிமாண்ட் ஜோனை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்த டிமாண்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நீங்கள் வந்து செல்லிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் பார்க்கணும். ஐ மீன் புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணுறதுக்கான சான்சஸோ அல்லது வந்து ஃபியூச்சரை செல் பண்ணுறதுக்கான சான்சஸோ இந்த மாதிரியான சான்சஸ்க்கு வந்து நீங்கள் லுக் பண்ணலாம். மேபி மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் டவுன் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து ஃபால் டவுன் ஆகும். இது வந்து நம்முடைய வியூ இது. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து என்ன ட்ரெண்ட் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா பை ட்ரெண்ட் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் ஃப்ரேமில் பாருங்கள் 1 hourல வந்து ஒரு சாலிடான வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடம் வந்து எதுக்காக இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிமாண்ட் ஜோன் அப்படின்னு சொல்கிறோன்னா ப்ரீவியஸில் பாருங்கள் உங்களுக்கு வந்து March 4th இருந்து அதாவது வந்து இந்த மந்த்து பிகினிங்லேருந்தே வந்து உங்களுக்கு March 1st ஐ மீன் March 2nd மார்ச் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 days வந்து மார்க்கெட் வந்து இந்த டிமாண்ட் ஜோனில் தான் இருந்திருக்கு மார்க்கெட். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ஃபால் வந்துருக்கு. தென் வந்து அகெயின் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஹை கொடுத்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆகிட்டு இது இந்த சேனலுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் திரும்ப திரும்ப வந்து லூப் ஆகிட்டுருக்கு. ஸோ லோயர் டைம் ஃப்ரேம் வந்து பார்க்கும்போது Nifty 50 இன்றைக்கி மார்க்கெட் வந்து உங்களுக்கு சின்னதாக வந்து ஒரு சப்போர்ட்லேருந்து ஒரு நல்ல ஒரு ரேலி கிடச்சிருந்தது. ஐ மீன் இந்த ஏரியானா இங்கேருந்து சொல்கிறேன். ஸோ இந்த ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு லிக்யூடிட்டி கிராப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 120 points கிட்டே வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. லைக் 22,300 22,420 வரைக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் 100 points கிட்டே ட்ராவல் ஆயிருக்கு மார்க்கெட்டு. ஸோ இந்த ஜோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஜோன் இது. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனையும் வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து உங்களுக்கு ஒரு சின்ன வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு மார்க்கெட். இப்போ இந்த ஏரியா வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்து இந்த டிமாண்ட் ஜோன் வரைக்கும் ட்ராவல் ஆகும். மேபி வந்து ஹையஸ்ட்டாக அல்டிமேட்டில் இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் ஜோன் வரைக்கும் ட்ராவல் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு நல்ல மூமெண்ட் இருக்கும். நீங்கள் செல் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் நீங்கள் இந்த இடத்துல பார்க்கணும். ஐ மீன் புட் ஆப்ஷன்ஸ் வந்து பை பண்ணலாம். உங்களுக்கு வந்து இந்த இடத்துல அன்னோன் ஏரியாஸ்லாம் நீங்கள் வந்து கால் ஆப்ஷன்ஸ் பை பண்ணாதீங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து எந்த இடத்துலேருந்து ஃபாலோ ஆகும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் ஹை நோக்கி மார்க்கெட் ட்ராவல் ஆகணும் அப்படின்னா ஒரு 4 hour டைம் ஃப்ரேமில் பாருங்கள் உங்களுக்கு வந்து இதுதான் வந்து அல்டிமேட் ஹை. ஸோ இந்த ஹைஸ் எல்லாம் மார்க்கெட் கிராஸ் பண்ணுது அல்லது வந்து உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனுடைய சேனலில் வந்து கிளியர் கட்டான பிரேக் அவுட் இருந்ததுனால தான் நீங்கள் வந்து பை ட்ரெண்டில் வந்து ஃப்ரெஷ்ஷான பொசிஷன்ஸ் எடுக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நியூஎஸ்ட் பொசிஷன்ஸ் எதுவும் எடுக்காதீங்கன்றது நம்ம சஜஷன் இது. ஸோ தென் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ லைக் நிஃப்டி மாதிரியே வந்து பேங்க் நிஃப்டியும் வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான் கொடுத்துருந்தது மார்க்கெட்டை. ஸோ இந்த சப்போர்ட் ஏரியாவிலேருந்து நல்லா வந்து மார்க்கெட் வந்து இந்த டிமாண்ட் ஏரியா ஐ மீன் சப்ளை ஏரியாவிலேருந்து வந்து மார்க்கெட் நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி மூமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடான மூமெண்ட்டு தான். அடுத்த ஜோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து கரெக்டாக நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி அதுக்கான டிமாண்ட் ஜோன்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ நியூஸ்ட் பொசிஷன்ஸ் ஃப்ரெஷ்ஷான பொசிஷன்ஸ் வந்து எதுவும் நம்ம இந்த இடத்துல எடுக்கக்கூடாது. நிஃப்டியாக இருந்தாலும் சரி பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும் சரி நீங்கள் பை பண்ண வேண்டிய இடம் வந்து இந்த இடத்துலேருந்து தான் நீங்கள் பை பண்ணணும். நான் இப்போ நிஃப்டி காமிக்கிறேன் பாருங்கள் நிஃப்டியோட சார்ட்டு. ஸோ நிஃப்டியோட சார்ட் நம்ம பார்த்துருந்தோம். நிஃப்டி வந்து
ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஆக வேண்டியது, பட் ஆனால் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து வெளியில் வந்துருச்சு, மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி வெளியே வந்திருக்கு. ஸோ நம்ம பை பண்ண வேண்டிய ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் வேணால் நீங்கள் பை பண்ணியிருந்துருக்கலாம். மார்க்கெட் வந்து எகெயின் சப்போர்ட்டை மீட் பண்ணியிருக்கிற இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே வேணால் நீங்கள் பை பண்ணலாம். பிரேக் அவுட்டில் போய் பை பண்ணக்கூடாது கைஸ், எப்பவுமே வந்து சப்போர்ட்டில் தான் வந்து ஒரு ப்ரைஸை பை பண்ணணும், ரெசிஸ்டன்ஸில் தான் வந்து ஒரு ப்ரைஸை செல் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டெக்னிக்கல் வீடியோஸில் வந்து நிறைய இதை பற்றியெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் பை எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் பை வந்து எப்போவுமே சப்போர்ட் ப்ரைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும், செல்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் உங்களுடைய ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ப்ரைஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கான வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். லைக்வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டி வந்து அதே மாதிரி தான் உங்களுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு, சிமிலர் மூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இந்த இடத்துல இருந்து பாருங்கள், இந்த ஒரு ஷார்ட் டைம் லோயர் ஹையை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அல்டிமேட்டாக இந்த ஹை வந்து உங்களுக்கு சிங்கிள் கேண்டல்லே வந்து உங்களுக்கு வால்யூம் அதிகமாக பஞ்ச் ஆகி மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அல்டிமேட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அதுக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ஏரியாவில் தான் வந்து மார்க்கெட் வந்து போயிட்டு உங்களுக்கு வந்து டிமாண்ட் வந்து கெயின் பண்ணும். ஸோ மார்க்கெட் வந்து அல்டிமேட்டாக நமக்கு வந்து இங்கே வந்து இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது. பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஸ்லைட்லி நல்ல பாசிட்டிவாக தான் இருக்கு. என்எஸ்சி இந்தியாவில் வந்து டாப் கெய்னர்ஸ் லூசர்ஸும் பார்த்துருவோம் நம்ம இன்னைக்கு. ஸோ என்எஸ்சி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 5 மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் ஸ்டாக்ஸோடைய லிஸ்ட் வந்து நம்மளுக்கு என்எஸ்சி இந்தியாவில் வந்து மார்னிங் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ஒரு வித்தின் ஒரு 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்லேயே வந்து அன்னைக்குடைய டாப் மூவர்ஸ் வந்து மார்க்கெட் வந்து என்னென்ன மார்க்கெட் வந்து எது என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பர்டிகுலராக நல்ல மூவ்மெண்ட் இருக்குன்றது நம்மளுக்கு காமிக்கும். ஸோ எதனால் வந்து பேங்க் ஐ மீன் நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி எதனால் வந்து ஒரு நல்ல ரேலி கொடுத்துருக்கு அப்படின்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாருங்கள் நிஃப்டியில் வந்து ஒரு நல்ல வால்யூம் இருக்குது. பேங்க் நிஃப்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 30% ஆஃப் த பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸுடைய வெயிட்டேஜ் வந்து உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து தான் வருது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பாருங்கள் நீங்கள் 2% கெயின் வந்து கிடச்சிருக்கு. ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 50-50 இருக்குது உள்ள. ரிலையன்ஸும் பார்த்தீங்கன்னா மேஜர் கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறது வந்து நிஃப்டிக்கு வந்து வெயிட்டேஜ் கொடுக்குறதுல ரிலையன்ஸும் வந்து ஒரு மேஜர் கான்ட்ரிபியூஷன் பண்ணுது. ஸோ ஹெச்டிஎஃப்சி லைஃப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 50-50 இருக்கிற ஸ்டாக் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 1.2% வந்து உங்களுக்கு க்ரோத் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம 1 by 1 இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம், நம்மளுடைய இண்டெக்ஸில் வந்து எப்படியெல்லாம் இங்கே மூவ்மெண்ட் ஆகிருக்கு, எதனால் வந்து உங்களுக்கு இண்டெக்ஸ் இந்த மூவ்மெண்ட் கிடச்சிருக்கு அப்படின்றத நம்ம பர்டிகுலராக வந்து கரஸ்பாண்டிங் ஸ்டாக்ஸ்குள்ளே போய் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்க ஹெச்டிஎஃப்சி வந்து நல்ல ஒரு ரேலி கிடச்சிருக்கு பாருங்கள் மார்க்கெட்டில். ஸோ ஹெச்டிஎஃப்சி ஓப்பன் ஆனது நம்ம ஹெச்டிஎஃப்சியில் வச்சு அனாலிசிஸ் பண்ணிடலாம், குயிக் அனாலிசிஸ். ஓகே ஹெச்டிஎஃப்சி பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரெண்டை கிராஸ் பண்ணி தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேவா, நம்ம எதனால் வந்து இந்த இடம் வந்து நம்ம சப்போர்ட்டாக எடுத்திருக்கோம், இந்த இடத்த நம்ம இக்னோர் பண்ணியிருக்கோம்னா, இது வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக்காக கன்சிடர் பண்ணுறோம் நம்ம. ஸோ அதனால் இந்த ஏரியாவை நம்ம வந்து இக்னோர் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம் நம்ம அதெல்லாம். ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா, இந்த இடம் வந்து ஒரு ப்ராப்பரான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. மார்க்கெட் வந்து இன்றைக்கி எந்த ஒரு ஜோன்ஸையுமே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாமல் எல்லா ஜோன்ஸையும் வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு பிரேக் பண்ணி நல்ல பாசிட்டிவான மூவ்மெண்ட் ஆகிருக்கு. அதுக்கு வந்து ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்டை வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போதே வந்து இந்த ட்ரெண்டை கிராஸ் பண்ணி மார்க்கெட் வந்து ஒரு ஸ்லைட்லி கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிட்டு
நெக்ஸ்ட் வந்து இமீடியட்டாக உங்களுக்கு வந்து இந்த இடத்துல லிக்விட் டிஸ்ட்ரிபியூஷன் ட்ராப் நடந்துருச்சு இமீடியட்டாக. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து உங்களுக்கு எல்லா ரெசிஸ்டன்ஸையும் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இங்கே வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு இமீடியட்டான ஒரு லோயர் ஹை வந்து இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கு மார்க்கெட். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த பிரேக் அவுட் தான் வந்து நடந்திருக்கு. தென் இந்த இடத்துலையும் பாருங்கள் இம்பேலன்ஸ் வந்து கவர் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே பையிங் ப்ரெஷரில் தான் இருந்திருக்கு. ஸோ இந்த ரீசன்னால தான் வந்து HDFC பேங்க்கோடைய மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு 30% வெயிட்டேஜ் வந்து பேங்க் நிஃப்டியில் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால தான் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கிற மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு இண்டெக்ஸ்லேயும் வந்து நடந்திருக்கு நம்மளுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பார்த்தலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சேம் தான். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பாருங்கள், இங்கே ஒரு சின்ன ஒரு ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. இது வந்து ஒரு லோவாக கன்சிடர் பண்ணுறோம் நம்ம. ஸோ ஒரு சப்போர்ட் ஏரியா, ப்ரீவியஸ் சப்போர்ட் தான் கைஸ் கரண்ட் மார்க்கெட்டில் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் தான் வந்து இருக்குது மார்க்கெட்டு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுக்கான மூமெண்ட் வந்து ஆல்ரெடி டன், இட்ஸ் டன் இன் த மூமெண்ட். எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் அண்ட் வந்து HDFC தான் வந்து மேஜரான வெயிட்டேஜ் இல்லையா. ஸோ அது ரெண்டுமே வந்து உங்களுக்கு நல்ல பிரேக் அவுட் கிடச்சி மார்க்கெட் வந்து அதோடைய ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் போய் நம்ம ஃப்ரெஷ்ஷான என்ட்ரிஸ் எடுக்கக்கூடாது. என்ட்ரிஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம நேத்தே வந்து BTST போட்டு நம்ம ஹோல்டு பண்ணிட்டுருக்கணும். ஆர்எல்ஸ் நம்ம வந்து மார்னிங் ஓப்பன் மார்க்கெட்லேயே வந்து நம்ம AMO ஆர்டர் பிளேஸ் பண்ணி எடுத்துருந்துருக்கலாம் என்ட்ரிஸ். இந்த மாதிரி நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. அது ஓப்பன் ஆனப்போ 9:15 ஓப்பன் ஆகிருக்கலாம், 9:20 நம்ம வந்து ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து இப்போ 10 AM ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம வந்து நியூ ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட்டு என்ன அனாலிசிஸ் அப்படின்னா. ஓகே TCS பார்த்துருவோம். ஓகே TCS எல்லா ஸ்டாக்ஸுமே இன்னைக்கு வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். Just a minute. இந்த ஸ்டாக்ஸ் TCS வந்து ஓப்பன் ஆன ப்ரைஸ்லேருந்தே நல்ல ஒரு மூமெண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு HDFC லைஃப் பார்த்தலாம். இன்ஃபேக்ட் HDFC வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் HDFC பை ஆகும் போதே HDFCயுடைய ஒன் ஆஃப் த கம்பெனி தானே HDFC லைஃப். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு பை தான் ப்ராபபிலி. இதுவும் பாருங்கள் நல்ல க்ரோத் கிடைச்சிருக்கு. இது ஓப்பன் ஆனது வந்து சப்போர்ட்டு கீழே ஓப்பன் ஆகிருக்கு. மார்க்கெட் வந்து HDFCயும் இண்டெக்ஸஸும் வந்து நல்ல ட்ராகிங்காக, அதாவது மேலே நல்ல ஒரு அப்வர்ட் ப்ரெஷரில் இருந்ததுனால வந்து நிஃப்டியை வந்து நிஃப்டி 50யும் பேங்க் நிஃப்டியும் வந்து உங்களுக்கு நல்ல ட்ராகிங்கில் இருந்ததுனால உங்களுக்கு வந்து லைக் HDFC லைஃப்பும் வந்து அதோடைய ப்ரெஷரில் வந்து மார்க்கெட் வந்து ட்ராக் பண்ணி மேலே கொண்டு வந்துருக்குன்னு தான் சொல்லி. ஏன்னா சப்போர்ட்டு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகியிருந்தாலும் கூட உங்களுக்கு இமீடியட்டாக வந்து உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் போய் மார்க்கெட் ரீச் ஆகிடுச்சு பாருங்கள். சரி இந்த ஏரியா தான் டிமாண்ட் ஜோன். ஸோ ஃப்ரெஷ்ஷான ட்ரேட்ஸ் எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய ஏரியாஸ் கிடையாது இது. ஸோ வி ஹாவ் டு வெயிட் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நமக்கு வந்து ஒரு நல்ல ட்ரெண்டில் இருந்துருக்கு HDFC லைஃப்.
ரன்லைன்ஸ் ட்ரா பண்ணும்போது மேஜராக நிறைய கனெக்டிங் பாயிண்ட்ஸ் இருந்ததுனால உங்களுக்கு நல்ல அக்யூரசி கொடுக்கும். அந்த ட்ரெண்ட் லைனுடைய பிரேக் அவுட் ஏரியாஸ் வந்து உங்களுக்கு நல்ல அக்யூரசி கொடுக்கும். ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஏன்னா பவர் இல்லாமல் மூணு தடவை வந்து ஒரே ஏரியாவில் த்ரீ டைம்ஸ் வந்து சேம் ஏரியாவில் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து சப்போர்ட் ஜோனில் வந்து ஐ மீன் சப்ளை ஜோனில் வந்து சப்போர்ட் கெயின் பண்ணியிருக்கு மார்க்கெட்டு. ஸோ இந்த ஏரியாவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஏரியா தான். நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் ரேஞ்சிங் மார்க்கெட் நம்மளுக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாலே வந்து மார்க்கெட் பாருங்கள் ரேஞ்சிங் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கொடுத்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு இந்த இடம் வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து உங்களுக்கு நிறையா லிக்விடிட்டிஸ் வந்து இந்த இடத்துல எடுத்துருக்காங்க. மார்க்கெட் அக்யூமுலேஷன் அண்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் படி உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து நிறையா இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டஸ்ட் ரேஞ்சிங்காக இருக்குது பாருங்கள் இந்த ஏரியாவில். ஸோ இந்த டைட்டஸ்ட் ரேஞ்சிங் ஏரியாவில் வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து உங்களுக்கு அந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் வந்து மேலே ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ இது வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நம்ம ஃபியூச்சர்ஸ் பற்றி பார்ப்போம், ஆப்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். இப்போ வந்து உங்களுக்கு ஜென்ரலான ஒரு ஸ்டாக் அனாலிசிஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ரெசிஸ்டன்ஸில் எப்படி ஒரு மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது, சப்போர்ட்டில் எப்படி ஒரு மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகி ட்ராவல் ஆகுது, ஸோ இது எல்லாமே நம்ம வந்து உங்களுக்கு இப்போ லைவாக காமிச்சிட்ருக்கோம். ஜஸ்ட் ஒரு மினிட் நான் இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ இதான் கைஸ், இப்படி தான் வந்து நம்ம அனாலிசிஸ் வந்து லைவாக பண்ணணும் நம்ம மார்க்கெட்டில். ஸோ சில ரேண்டம் ஸ்டாக்ஸ் பேஸ்ட் ஆன் க்ரோத் நம்ம வந்து பார்க்கலாம். ஐ மீன் இன்னைக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அது க்ரோத் கிடைச்சிருக்குன்றத வந்து நம்ம எடுத்து அனாலிசிஸ் பண்ணி பார்ப்போம். இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் கொஞ்சம் நிஃப்டி ஃபிஃப்டிக்குள்ள இருக்கிற ஸ்டாக்காக இருந்ததுன்னா நமக்கு நல்லாயிருக்கும். ஓகே நம்ம இதுலேருந்தே பார்த்துடலாம் நம்ம எப்படி க்ரோத் வந்துருக்கோம். HDFC பேங்க் பார்த்தோம்னா ரிலையன்ஸ் பார்த்தாச்சு, HDFC லைஃப் பார்த்துட்டோம், இந்திரபிரசாதா கேஸ் லிமிடெட். ஓகே ஓகே கேஸ், ஹிந்து பெட்ரோல் பார்க்கலாம், ஹிந்துஸ்தான் பெட்ரோல் ஓகே என்ட்ரி சான்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் வந்து நம்ம இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷான சார்ட் எடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம வந்து டைரெக்டாக ஃபஸ்ட் எடுத்தோன்னே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இந்த ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 days வந்து மார்க்கெட் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் தான் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். இது வந்து 5 minutes டைம் ஃப்ரேம், 1 hour டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம் இந்த ஸ்டாக் வந்து எப்படி இருக்குன்ட்டு. ஓகே ஸோ 1 hourல பாருங்கள் நம்ம ட்ராப் பண்ண இந்த லெவலுக்குள்ள தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து சப்போர்ட் ஏரியா வந்து இந்த ஏரியா தான் சப்போர்ட் ஏரியா நம்மளுக்கு, ஆல்ரெடி சப்போர்ட் ட்ராப் பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகே ஸோ வி ஹாவ் டு வெயிட் ஃபார் தி என்ட்ரி கைஸ். ஸோ என்ட்ரி வந்து நம்ம எப்போ எடுக்கலாம்னா இந்த வந்து இந்த டிமாண்ட் ஜோனை வந்து மார்க்கெட் வந்து கிராஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு சாலிடான பிரேக் கொடுத்தா நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறத பற்றி திங்க் பண்ணலாம். ஸோ தென் ஒரு ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை வந்து கனெக்ட் பண்ணலாம் நம்ம. ஓகே ப்ராபப்ளி பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் எப்படி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம்னா ஹிந்துஸ்தான் பெட்ரோல் ஃபியூச்சர்ஸை பை பண்ணலாம். ஒரு சேஃப்டிக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு புட் ஆப்ஷனே நீங்கள் பை பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் எடுக்கலாம். அல்லது வந்து கேஷ் மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ஈக்குவிட்டிஸ் வந்து நீங்கள் பை பண்ணி ஹோல்டு வச்சுக்கலாம். ஸோ ஈக்குவிட்டிஸ் வந்து உங்களுக்கு
எக்ஸ்பைரி கிடையாதுன்றதுனால வந்து உங்களுக்கு லாங்கர் பீரியடில் வந்து நீங்கள் ஹோல்டிங் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல என்ட்ரிக்கான சாய்ஸ் இது. ஸோ ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்காக வெயிட் பண்ணுங்கள், ஒரு சாலிடான பிரேக் அவுட் கிடைக்கட்டும். பிரேக் அவுட் ஆஃப்டர் பிரேக் அவுட் வந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய பை என்ட்ரிஸ் வந்து ஐ மீன் லாங் பொசிஷன் வந்து நீங்கள் இந்த இடத்துல எடுக்கலாம். ஸோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்கெட் வந்து உங்களுக்கு மார்க்கெட் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 2% க்ரோத் கிடைக்கும். ஓகே ஃபைன், 2% க்ரோத் இஸ் அ குட் க்ரோத். அது வந்து இன்ட்ராடேல ஸ்டாக்ஸ் வந்து 1% 2% க்ரோத்லாம் எடுக்க நீங்கள் உங்களால் எடுக்க முடியுது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸ்லேயும் ஆப்ஷன்ஸ்லேயும் நல்லா ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் உங்களோட மானிட்டரிங் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஸோ தென் நெக்ஸ்ட் பார்க்கலாம் நம்ம. ஈச்சர் மோட்டார்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டாக் தான். ஈச்சர் மோட்டார்ஸ் பார்க்கலாம். ஈச்சர் மோட்டார்ஸுடைய ஏதாவது என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். ஓகே 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து மார்க்கெட் ரொம்ப ரொம்ப கன்சால்டேஷன்லேருந்து மார்க்கெட் வந்து இப்போ தான் வெளியில் வர மாதிரி இருக்குது. லைக் இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஒரு கன்சால்டேஷனான ஏரியா தான். ஸோ இந்த ஏரியாவிலேருந்து மார்க்கெட் வெளியில் வந்தால் மேபி நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இந்த ஏரியா வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து மல்டிபிள் ரிஜெக்ஷன்ஸ் அண்ட் பவுன்சஸ் வந்து சேம் ப்ரைஸில் இருக்குது, ஐ மீன் சேம் ப்ரைஸ் பாயிண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த ஏரியா ஒரு நல்ல ஒரு ரிஜெக்ஷன் ஏரியா. ஸோ இந்த ஏரியா வந்து ஒரு நல்ல ரிஜெக்ஷன் ஏரியா, இந்த ஏரியா வந்து ஒரு நல்ல ரிஜெக்ஷன் ஏரியா. ஸோ எகெயின் வந்து ப்ரைஸ் வந்து இந்த ஏரியா போனால் ரெண்டு விஷயங்கள் நடக்கலாம். ஒன்று மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங் எனப்பாக இருந்தால் பொட்டன்ஷியல் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு இந்த ஏரியா வரைக்குமே மார்க்கெட் ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஈச்சர் மோட்டார்ஸில் நம்மளுக்கான என்ட்ரி சாய்ஸ் இருக்கா இல்லையா, கன்க்ளூஷன் என்ட்ரி சாய்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து உங்களுக்கு இந்த ஏரியா வரைக்கும் ட்ராவல் ஆகும். க்ரோத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 5% மேலே வரும்னு நினைக்கிறேன். நம்ம மெஷர் பண்ணி பார்த்துருவோம். எஸ் கைஸ், 4.5% க்ரோத். ஸோ இதை நீங்கள் வந்து ஈக்குவிட்டியாகவும் பை பண்ணலாம், ஃபியூச்சர்ஸில் வேணாலும் நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நம்மளுடைய சஜஷன் தான். ஸோ உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ வாட் எவர் தே ஆர் சஜஸ்டிங் யூ கேன் டூ அக்கார்டிங்லி. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து நம்மளுடைய ஓன் அனாலிசிஸை தான் நம்ம வந்து உங்களுக்கு நம்ம சேனலில் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டிஸ்க்ளைமர்ஸும் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், அதெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஸோ ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்காக வெயிட் பண்ணுங்கள். ரீட்ரேஸ்மெண்ட் கிடச்சா நீங்கள் வந்து உங்களுடைய விஷ் நீங்கள் வந்து யூ கேன் ஆக்ட் அப்பான் யுவர் ஓன் டெசிஷன். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் மேபி பாசிபிள், வி ஹாவ் டு லுக் ஃபார் த ப்ராபபிலிட்டிஸ் இல்லையா. ட்ரேடிங் இஸ் வாட் அப்படின்னா we are finding the probabilities and எப்படி சொல்றது, no we are finding the possibilities in probabilities. ஓகேங்களா? அதுதான் கரெக்டா இருக்கும். என்ன பாசிபிள் இருக்கு அப்படின்றது எந்த ப்ராபபிலிட்டி வச்சு நம்ம டிசைட் பண்றோமோ அதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸும் கரெக்டா இருக்கும். இஃப் திஸ் இஸ் நாட் ஹேப்பனிங் டெஃபினெட்லி திஸ் வில் ஹேப்பன் அப்படின்னு தான் நம்ம கன்க்ளூட் பண்ண முடியும். அப்புறம் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு
பொட்டன்ஷியலான மூமெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் கேஸ்ட்ரோலாம் 5% மூமெண்ட் கொடுத்துருக்கு, பட் வி குடன்ட் ஏபிள் டு கேட்ச் இட் தட் இயர்லி இல்லையா. ஸோ நம்ம ஸ்க்ரீனர்ஸ் யூஸ் பண்ணோம்னா வேணால் நம்மளுக்கு வந்து ப்ராபபிலிட்டி இமீடியட்டாக நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஜஸ்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தானே. ஸோ ஹவு மார்க்கெட் இஸ் பிஹேவிங் ஆஸ் பர் டெக்னிக்கல். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல மொமெண்டம் கிடச்சி உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் பாருங்கள். ஸோ இந்த கேண்டில்லாம் வந்து ஓப்பனிங்கே வந்து 915 கேண்டில் வந்து ஒரு டிமாண்ட் ஜோனில் ஓப்பன் ஆகிருக்கு. டிமாண்ட் ஜோனில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் எங்கே லிக்விடிட்டி கிராப் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ ப்ராப்பரான சப்போர்ட் வந்து இதே இடத்துல பாருங்கள், மல்டிபிள் டைம்ஸ் வந்து 1, 2, 3 times வந்து உங்களுக்கு போன்ஸ் ஆகிருக்கு. இது ஃபஸ்ட் ஏரியா, இது செகண்ட் ஏரியா, இது தேர்ட் ஏரியா, 3 times வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு சேம் ஏரியாவில் கிடச்சி உங்களுக்கு அதோடைய பொட்டன்ஷியல் மூவ்மெண்ட் பாருங்கள் உங்களுக்கு எத்தனை பர்சன்ட் கொடுத்துட்டு. ஓகேங்களா, நல்ல க்ரோத் கிடைச்சிருக்கு. மேபி அரௌண்ட் இதெல்லாம் வந்து 200-ல இருந்து 214.6%. ஓகே, அப்ராக்சிமேட்லி இல்லை, அக்யூரேட்டாகவே 6% க்ரோத் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இங்கே வந்து நம்ம லைக் இது வந்து ஒரு இம்பேலன்ஸ் ஆகும். நான் இதை பார்க்குறேன், இப்போ தான் பார்த்துருக்கேன் பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து இது ஒரு ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லுவோம் இது. ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து மார்க்கெட் கண்டிப்பாக ஃபீல் பண்ண வரும் திரும்ப, டெஃபினட்டாக. ஸோ மேபி நாட் டுடே, நாட் இமீடியட்லி, டெஃபினெட்லி இட் வில் கம். ஓகேங்களா, ஸோ இந்த வேல்யூ இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட் இந்த ஏரியாவுக்கு வந்தால் திரும்ப நீங்கள் வந்து அகெயின் யூ கேன் கோ லாங் இன் யுவர் வியூ. ஓகேங்களா, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஆப்போசிட்டில் பார்க்கலாம். ஸோ எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவில் போயிருக்கு, ஸோ அது எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குன்ற மாதிரி நம்ம ஒரு பொட்டன்ஷியலான ஸ்டாக் இருக்கும். ஸோ பிஎல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான செக்டார் ஸ்டாக் இது. பாரத் எலக்ட்ரானிக்ஸ், கவர்மெண்ட் ஸ்டாக்ஸ், ஓகே தேங்க்ஸ். ஸோ நம்ம வந்து இமீடியட்டாக வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அதுக்கான ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும் இல்லையா. ஸோ அந்த ட்ரெண்டை நம்ம வந்து பார்க்கும்போதே நம்ம வந்து மைண்டில் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ அந்த ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்குது, விச் டைரக்ஷன் இட் இஸ் அப்ரோச்சிங், அது என்ன டைரக்ஷன் நோக்கி வந்து மார்க்கெட் வந்து அப்ரோச் ஆகிட்டுருக்கு, ஸோ அதோட டெஸ்டினேஷன் என்ன அப்படின்றத நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடம் வந்து ஒரு சப்ளை ஜோன் இல்லையா. ஸோ இந்த இடம் வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா ப்ராபப்ளி இட் வில் கம் டவுன் நெக்ஸ்ட் இந்த ஏரியா வரும். மேபி நல்லா வந்து ஒரு ஃபால் டவுன்க்கான பொட்டன்ஷியல் இருந்தால் மேபி நெக்ஸ்ட் இந்த ஏரியாவோ வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா இங்கெல்லாம் வந்தால் தானே மார்க்கெட் வந்து உங்களுக்கு எல்லா ஆர்டர்ஸையும் வந்து ட்ரிகர் பண்ண முடியும். தென் வந்து மார்க்கெட்க்கு என்ன பவர் இருக்கும், ஒரு லிக்விடிட்டி கிடைக்கும். மார்க்கெட் வந்து எப்பவுமே ஃபால் டவுன் ஆகுறதுன்றது ஒரு 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 இண்டெக்ஸோ அல்லது ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கோ ஃபால் டவுன் ஆகுது அப்படின்னா வி ஹாவ் டு லுக் ஃபார் த பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா, ஸோ அஸ் ஐ செட் யூ எர்லியர், நீங்கள் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியாவில் இருக்கும்போது பை பண்ண ட்ரை பண்ணணும். ஓகேங்களா, ஸோ லாங் டேர்மில் பை பண்ணலாம், ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு நீங்கள் கால்ஸோ புட்ஸோ ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணி ஷார்ட் டைமில் ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்டாக் வந்து உங்களுக்கு லாங் டேர்மில் ப்ராஃபிட் வர ஐ மீன் லாங் டேர்மில் க்ரோத் கிடைக்கணும்னா யூ ஹாவ் டு பை இன் த சப்போர்ட் ஏரியா. ஸோ ஒரு நல்ல ஸ்டாக்கு பொட்டன்ஷியலான ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ரேட்டில் கிடைக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் செக்டர் ஸ்டாக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் ரேட்டில் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இமீடியட்டாக நீங்கள் வந்து அதை பை பண்ணுறதுக்கு யோசிக்கக்கூடாது. ஸோ நீங்கள் டெசிஷன் எடுங்க, உங்கள் ஓன் கன்சல்டன்ட்கிட்ட கன்சல்ட் பண்ணி நீங்கள் வந்து டெசிஷன் எடுத்து பண்ணலாம் நீங்கள். ஸோ பர்சன்டேஜ் க்ரோத், ஸோ மார்க்கெட் இந்த
சப்ளை ஜோன்லேருந்து மார்க்கெட் மேலே ட்ராவல் ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் 12-13% கிடைக்கும். லாங்கர் பீரியட் தான், நம்ம 1 hour சார்ட்ல தான் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ தூரம் கீழே வருமா, ஒரு 12% கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஐ மீன் ஒரு 8% கீழே ஃபால் டவுன் ஆகிட்டு ஒரு 12% ரேலி ஆகுமா 13% ரேலி ஆகுமானா, 8% ஃபஸ்ட்டு ஃபால் டவுன் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து பை பண்ணுறதை வந்து யோசிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ப்ராபபிலிட்டிஸ் தானே, யூஆர் டிஸ்கசிங் அபவுட் த என்ட்ரி ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ், எப்படியெல்லாம் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அனாலிசிஸ் பண்ணுறோம், நம்மளோட வியூ வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் உங்ககிட்ட. தென் சிஎஸ்சி ஒரு நல்ல ஸ்டாக் தான். சிஎஸ்சி எப்படி இருக்கு மார்க்கெட்? ஓகே, சிஎஸ்சி வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு சப்ளை ஜோனில் இருக்குது மார்க்கெட்டு, இந்த ஏரியா பாருங்கள், கிளியரான சப்ளை தான். வெயிட் ஃபார் பொட்டன்ஷியல் பிரேக் அவுட் கிடைக்கட்டும், அதுக்காக வெயிட் பண்ணலாம், தப்பு இல்லை, ஒரு நல்ல மூமெண்ட் ஆகட்டும் கைஸ். அல்டிமேட்டாக மார்க்கெட் இது வரைக்கும் ட்ராவல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, பட் டைரெக்டாக ட்ராவல் ஆகலாமா இல்லை வந்து நமக்கு இந்த சேனலுடைய மூமெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ட்ராவல் பண்ணலாமா அப்படின்றத மார்க்கெட் வந்து உங்களுக்கு மூமெண்ட் ஆகிற டைரக்ஷன்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ வி ஹாவ் டு வெயிட் ஃபார் த மார்க்கெட், எந்த ஒரு என்ட்ரியுமே வந்து நம்ம பிளைண்டாக நம்ம பார்த்த உடனே எடுத்துட முடியாது. ஸோ அதுக்கான ஜோன்ஸ் அண்ட் லெவல்ஸ் வரணும், ஸோ அந்த ஜோன்ஸ் அண்ட் லெவல்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஸோ என்ஆர்இசி என்எஸ்பிசி ஜிண்டால் ஸ்டீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல பேருடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸ், ஓகேங்களா? அதே மாதிரி இதில் ஆயிடுச்சு, சிம்பிள் தெரியல, நான் எடுத்து பார்க்குறேன், கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதானி சைட்லாம் இப்போ போக வேணாம், அதானி வந்து கொஞ்சம் இன்னும் ஸ்டெபிளைஸ் ஆகணும் மார்க்கெட்டு. இந்த அளவுக்கு ஓகே மார்க்கெட் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு நல்ல ஜோனில் வந்து உங்களுக்கு மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. ஸோ இது இந்த ஏரியா வந்து பிரேக் அவுட் ஆகட்டும், இந்தாலும் போய் இப்போதைக்கு போக வேண்டாம். என்எம்டிசியும் வந்து உங்களுக்கு சப்ளை ஜோனில் தான் இருக்குது மார்க்கெட்டு, ஐ மீன் இந்த சப்போர்ட் வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணுதா இல்லை வந்து சப்போர்ட் கெயின் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே ட்ராவல் ஆகுதான்றது வி ஹாவ் டு வெயிட் அண்ட் செக். ஸ்டீல் செக்டர்ஸ்லாம் ஓவர் பாட் ஏரியாவிலேருந்து நல்லா செல் ஆகிட்டு இருக்கு, ஸோ இப்போதைக்கு அதுவும் பார்க்க வேண்டாம். கோல் இண்டியா ஓகே, எல்என்டி ஃபைனான்ஸ் ஹோல்டிங் வந்து ஒரு நல்ல ஸ்டாக் இது. ஆக்சுவலி நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா எல்என்டிலலாம் வந்து லாங் டேர்மில் 70 rupees நம்ம வந்து பையெல்லாம் வந்து சேஸ் பண்ணியிருந்தோம். இப்போ 140 லாஸ்ட் டைம் வந்து 140 பிரேக் பண்ணி 170 இருக்குது போயிட்டு மார்க்கெட் வந்து இப்போ 157 ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து எல்என்டிலாம் 70 rupees வந்து நம்ம லாங் வியூ சொல்லியிருந்தோம், 70 லேருந்து மார்க்கெட் வந்து நல்ல லாங்
ஆகிறதுக்கான ஐ மீன் புல்லிஷ் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நம்ம எல்என்டி வந்து ஆல்ரெடி பேசியிருந்தோம். ஐஓசி ஐஓசி எல்லாம் ஆல்ரெடி வந்து டார்கெட் 1 and 2 ரீச் ஆகிருக்கு. மறுபடியும் நெக்ஸ்ட்டு அல்டிமேட்டாக எல்என்டியெல்லாம் வந்து 100% க்ரோத்தே கிடச்சிருக்கு. சாரி, ஐஓசி வந்து 100% க்ரோத்தே கிடச்சிருக்கு. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் டெம்பரரிலி வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் ஒரு செல்லிங் ட்ரெண்டில் இருக்குது. இந்த செல்லிங் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு இந்த ஏரியா பிரேக் பண்ணுற வரைக்கும் நம்ம எந்த ட்ரேட்ஸும் எடுக்க வேண்டாம். ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ கொஞ்சம் வாலட்டாலிட்டியாக இருக்குது. இந்த ஃபேர் வேல்யூ கேப்பும் கவர் ஆகிடுச்சு. ஓகே, தென் எஸ்சிஎல் டெக். ஸோ இந்த ஜோன் பாருங்கள், இந்த டிமாண்ட் ஜோனை மார்க்கெட் எடுத்ததுக்கான ரிசல்ட் பாருங்கள், மார்க்கெட் எப்படி ஃபாலோ ஆகிருக்கு. அன்றைக்குடைய இன்றைக்கி மார்க்கெட் என்ன ப்ரைஸில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் ரேலி ஆச்சோ அந்த டிமாண்ட் ஜோனை எடுத்து மார்க்கெட் திரும்ப அதையே சப்போர்ட் வந்துச்சு. ஸோ ப்ராபப்ளி இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் இன்னும் ஒரு 1% கூட ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ யூ ஹாவ் டு லுக் ஃபார் த ரைட் டைம் டு பை ஆர் செல். இது கொஞ்சம் நம்ம ஆர்இசி லிமிடெட், இது ஒரு நல்ல ஸ்டாக். லாங்கர் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஆர்இசி வந்து கைஸ் ஒரு நல்ல க்ரோத் எங்கேருந்துன்னா இந்த ஏரியாவிலேருந்து ஒரு நல்ல க்ரோத் கிடைச்சிருக்கு. தென் இது வந்து ஒரு ப்ராப்பரான வந்து ஒரு பை ட்ரெண்டுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டு இருந்தது மார்க்கெட்டு. ஸோ அதுக்கு அடுத்தது இப்போ வந்து இது ஒரு சப்போர்ட். மல்டிபிள் ரிஜெக்ஷன் பவுன்சஸ் இருக்கிற மாதிரி ஏரியாஸ் வந்து உங்களுக்கு எப்பவுமே வந்து உங்களுக்கு வெரி வெரி பவர்ஃபுல்லான ஏரியாஸ். ஸோ அது வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கிராப் பண்ணணும். ஒரு ஸ்டாக் வந்து நீங்கள் இப்படி தான் ஃபில்டர் பண்ணணும். லைக் எந்த ஏரியாவிலேருந்து ஃபஸ்ட் நீங்கள் அதை வந்து ஃபில்டர் பண்ண ஐ மீன் ஃபில்ட்ரேஷன்ன்றது எப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, எந்தெந்த ஏரியாஸ் வந்து ப்ராப்பரான சப்போர்ட், எந்தெந்த ஏரியாஸ் வந்து ப்ராப்பரான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத ட்ராப் பண்ணி வச்சிங்கனாலே உங்களுக்கு அங்கேருந்து பவுன்ஸ் நடக்குதா அல்லது பிரேக் அவுட் நடக்குதா, ரிஜெக்ஷன் நடக்குதா அல்லது பிரேக் அவுட் நடக்குதான்றதை நீங்கள் யூ கேன் அப்சர்வ் இட் அண்ட் வெயிட் ஃபார் சம் கேண்டில். நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் அனாலிசிஸ் பண்ணுறீங்களோ அந்த டைம் ஃப்ரேமோடைய ஒரு பர்டிகுலர் கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு கூட ட்ரேட் எடுக்கலாம். அதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இது வந்து நான் ஏன் இந்த லைன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா பவுன்சஸ் வந்து நிறையா ஏரியாஸ் இந்த இடத்துல இருக்குது, இங்கே ரிஜெக்ஷன் இருக்குது, திரும்ப வந்து இந்த இடம் வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் பாருங்க. இந்த கேப்பை ஆல்ரெடி மார்க்கெட் வந்து ஃபில் பண்ணியிருக்கு, லிக்விடிட்டியை கிராப் பண்ணிட்டு போயிருக்கு. எந்த கேண்டில்ல? இந்த கேண்டில்ல. ஓகேங்களா, திரும்ப மார்க்கெட் இதே ஏரியாவில் தான் வந்து உங்களுக்கு லிக்விடிட்டி எடுத்திருக்கு மார்க்கெட்டு. ஸோ இப்போ நம்ம 4 hour டைம் ஃப்ரேமில் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். 4 hour டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து இந்த ஏரியா வந்ததுக்கப்புறம் அந்த அதுக்கப்புறம் மார்க்கெட் இன்னும் ஃபால் டவுன் ஆகணும்னா கீழே கூட ஃபால் டவுன் ஆயிருக்கலாம். ஆனால் ஒரு 4 hours வந்து ஒரு 4 hour கேண்டில் ஃபுல்லாக மார்க்கெட் பர்டிகுலராக அந்த கேண்டில் வந்து அந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே வர்றதுக்கான ஏன்னா பவர் இல்லாமல் அந்த லெவல்லே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கேண்டில் வந்து 4 hour நெக்ஸ்ட் 4 hour கேண்டில் இங்கே இதே ஜோனில் வந்து நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு லோ கொடுத்து சின்னதாக இங்கே ஒரு லிக்விடிட்டி கிராப் நடந்திருக்கு. மறுபடியும் மார்க்கெட் வந்து அந்த பேரலல் ரெசிஸ்டன்ஸை நோக்கி ட்ராவல் பண்ணி உங்களுக்கு பேரலல் ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இஃப் ப்ராபப்ளி நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட் வந்து இந்த இடத்துல கிடச்சிருக்குன்னா நெக்ஸ்ட் அதோடைய டார்கெட் எங்கே என்னவாக இருக்கலாம் அப்படின்னா லோயர் ஹை தான் அதோடைய நெக்ஸ்ட் டார்கெட்டு. இது வந்து ஒரு லோயர் ஹை, இது வந்து ஒரு லோயர் ஹை இந்த ஏரியா.
ஸோ இந்த ஏரியா வந்து லோயர் ஹை, இதை நான் வந்து சப்போர்ட்டோட கனெக்ட் பண்ணிக்கிறேன் ப்ரீவியஸ் சப்போர்ட்டோட. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் மார்க்கெட்டை வந்து கனெக்ட் பண்ணி அதோடைய ஸ்ட்ரக்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வி ஹாவ் டு லுக் ஃபார் த என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா. ஸோ இந்த மாதிரியான சான்சஸ்லாம் கிடைக்கும்போது நீங்கள் பெட்டராக ஆக்ட் பண்ணலாம். பிபிசிஎல் இதுவும் வந்து ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்த ஸ்டாக். லாங்கர் பீரியட்லலாம் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸுடைய பிரேக் அவுட் பாருங்கள், ஒரு வீக் ஃபுல்லாக ப்ராப்பராக ட்ராவல் பண்ணி உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்து அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரு புல்லிஷ் டைரக்ஷனாக ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ இந்த ஏரியா பாருங்கள், ஒரு ஒரு நாள் முடிஞ்சு அடுத்த நாள் வந்து நல்ல ஒரு கேப் இருக்குது, அந்த கேப் வந்து இங்கே கவர் ஆகிருக்கு இமீடியட்டாக. ஓகேவா, தென் பெனி ஸ்டாக்ஸ்லாம் இப்போ பார்க்க வேண்டாம், நம்ம வில் டேக் அனதர் டே. தட்ஸ் ஆல் கைஸ். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான சில டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். பேக் டு இண்டெக்ஸ், இண்டெக்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே கேஸ், நம்ம சொன்னோம் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஜோன்லேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொன்னோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து மேலே ஒரு சின்ன ஒரு பிரேக் அவுட் கொடுத்து லிக்விடிட்டிஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்வீப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மார்க்கெட் கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு திரும்ப மார்க்கெட் கீழே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ நான் சொன்னது என்னென்னா இந்த ஏரியா வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு கால் ஆப்ஷன் என்ட்ரி எடுக்கிறதுக்கோ அல்லது ஃபியூச்சர்ஸில் பை பண்ணுறதுக்கோ சூட்டபிளான ஏரியா இது கிடையாதுன்றத நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன். நீங்கள் வேணால் திரும்ப ரிவைண்ட் பண்ணி அந்த பிளேஸ் நீங்கள் போய் பாருங்கள். பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ். ஓகே, நம்ம ட்ராப் பண்ணியிருந்தது வந்து ஸ்பாட்டில் ட்ராப் பண்ணிருந்தோம். ஸோ இந்த ஏரியா எப்படி மார்க்கெட் ரிஜெக்ட் ஆயிருக்கு பாருங்க. நான் ஆல்ரெடி கிளியரா உங்களுக்கு இந்த வீடியோட ஸ்டார்டிங்லயே சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஏரியா. மார்க்கெட் டிமாண்டை மீட் பண்ணிடுச்சு. ஸோ டிமாண்டை மீட் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் இங்கெல்லாம் போய் ஃப்ரெஷ்ஷா கால்ஸ் என்ட்ரி எடுக்கக்கூடாது, புட்ஸ் சைடு தான் நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்மளால இந்த இடத்துல வந்து பை என்ட்ரி எடுக்க முடியல அப்படின்னா மார்க்கெட்டை சேஸ் பண்ணிட்டு பின்னாடி போய் நம்ம எங்கே பை என்ட்ரி கிடைக்குதோ அங்கே எடுக்கிறதெல்லாம் வந்து ஹைலி இர்ரிலவெண்ட்டான ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த மாதிரியான ட்ரேட்ஸ் நம்ம பண்ணக்கூடாது எப்பவுமே. ஸோ இப்போ பாருங்கள் மார்க்கெட் இந்த பவுன்ஸ்க்கு வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி இங்கே இருக்கு மார்க்கெட் இப்போ. ஸோ வி ஹாவ் டு லுக் ஃபார் த பாசிபிலிட்டிஸ் இன் ப்ராபபிலிட்டிஸ். ஓகேங்களா, ஸோ போதும். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 45 minutes டு 50 minutes கிட்டே பார்த்துக்கணும் நம்ம செஷனை. ஸோ இன்னைக்கு செஷன் வந்து இதோட நான் என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டில் லண்டன் செஷனில் வந்து ஒரு சின்ன ஒரு 1 hour ஒரு அனாலிசிஸ் வீடியோ, மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் இந்த கரன்சிஸ் அதில் வந்து எது எதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா நம்ம வந்து ஃபோரெக்ஸ் கரன்சிஸ் வந்து பார்க்கலாம். லைக் யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, ஏயுடி யூஎஸ்டி, இந்த மாதிரியான கரன்சிஸ்லாம் நம்ம வந்து அதில் பார்ப்போம். டெய்லி ஒரு இன்ஃபர்மேஷனான ஒரு எஜுகேஷன் வீடியோஸும் நம்ம வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுவும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபோரெக்ஸில் வந்து லைக் யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, ஏயுடி யூஎஸ்டி இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் கரன்சிஸ் ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு 10 to 20 கரன்சிஸ் பார்க்கலாம் இன்றைக்கி ஈவினிங் வீடியோ செஷனில். அது இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ டெய்லி வந்து நம்ம ஒரு லைவ் போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மார்னிங் ஒரு 1 hour லைவ், ஈவினிங் ஒரு 1 hour லைவ், ப்ளஸ் டெய்லி ஒரு எஜுகேஷன் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் போடலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் த அப்டேட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல், லைக் அவர் சேனல். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.